இந்த வீடியோல நம்ம ஸ்கூல் டேஸ்ல பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட தான் திரும்ப பண்ணி பார்க்க போறோம். சோ நம்மட்ட ஒரு லென்ஸ் கொடுத்து விண்டோ பக்கத்துல வச்சு ஒரு ஒயிட் போர்டுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி காமிப்பாங்க, அதாவது இன்வர்ஸா காமிக்கும். சோ அத வந்து இந்த ஏரோவுக்கும் அதுக்கப்புறம் இந்த கலர் லைன்ஸுக்கு வந்து எப்படி தெரிய போகுது, ஒரு லைட் வந்து வாட்டர் அதுக்கப்புறம் ஏர் வழியா பாஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியும் போது எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகி தெரியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஏரோ வந்து இந்த டைரக்ஷன்ல பாத்துருக்கு. சோ இப்ப கிளாஸுக்கு பின்னாடி வைக்க போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா மேல உள்ள ஏரோ அப்படியே இருக்கும், கீழே உள்ள ஏரோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து தெரியும். சோ இதுக்கு ரீசன் வந்து ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, லைட் வந்து பெண்ட் ஆகுறது. சோ இதுவும் பாத்தீங்கன்னா டயகனலா போட்டது பெண்டு பெண்டா தெரியும். சோ இதுக்கு பேர் வந்து ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. லைட் வந்து வேரியஸ் மீடியம் வழியா பாஸ் ஆகி வரனால சோ லைட் வந்து பெண்ட் ஆகிட்டே வரும். சோ இப்ப நமக்கு வந்து ஏர் இருக்கு இந்த கேப்ல, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கு, கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஏர் இருக்கு. இங்க நம்ம வந்து கேமரா செட் பண்ணிருந்தோம். குறிப்பிட்ட போக்கல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிவர்ஸா தெரிய ஆரம்பிச்சிடும், அதாவது இன்வர்ஸா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் இந்த ஏரோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து தெரியுது. சோ இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லென்ஸ் மாதிரி தான் செயல்படுது, இந்த ஏரோ வந்து பெருசு பண்ணி காமிக்கும். சோ இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன்.